ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 3 நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு நேச்சர் டே அக்டோபர் 3, அதாவது உலக இயற்கை தினம் அக்டோபர் 3 அனுசரிக்கப்படுகிறது. எதுக்காக இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை வந்து பாதுகாக்க வந்து வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோபல் பிரைஸ் 2023 மருத்துவத்துக்கான நோபல் பிரைஸ் வந்து 2023 வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்தரின் கரிகோக்கோ, ட்ரூ வைஸ்மேனுக்கு, இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் மருத்துவத்துக்கான நோபல் பிரைஸ் வந்து அறிவிக்கப்பட்டு. எதுக்காக இவங்க ரெண்டு பேத்துக்கு இந்த விருது வந்து கொடுக்குறாங்க, நோபல் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நியூக்ளியோசைட் மூலக்கூறுகள் மாற்றம் தொடர்பான கண்டுபிடிப்பு வந்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து இப்போ கொரோனா காலத்தில் அந்த தடுப்பூசி இந்த கொரோனா தடுப்பூசி உருவாக்குறதுக்கு அந்த நியூக்ளியோசைட் மூலக்கூறுகள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுக்காக தான் இவங்க ரெண்டு பேத்துக்கு என்னன்னா நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேத்தலின் கரிகோ எங்கே பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கேரியில் பிறந்திருப்பாங்க. பயோ என்டெக் மருந்து தயாரிப்பு நிறுவன துணைத்தலைவர். இவங்க இந்த விருது பெறும் 13வது பெண் யார் அப்படின்னா, கேத்தலின் கரிகோ. நெகடு வந்து ட்ரூ வைஸ்மேன் அப்படின்னா, பென்சில்வேனியோ பல்கலைக்கழக தடுப்பூசி ஆராய்ச்சியாளர் தான் ட்ரூ வைஸ்மேன். இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் என்னன்னா மருத்துவத்துக்கான நோபல் பிரைஸ் இந்த வருஷம் வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளிரும் தமிழ்நாடு மிளிரும் தமிழகம்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு பாராட்டு விழா வந்து நடத்துறாங்க. அதில் வந்து 9 அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தலை 25 லட்சம் வந்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் 9 யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கே சிவன், இஸ்ரோ முன்னாள் தலைவர். ரெண்டாவது யார்னா மயில்சாமி அண்ணாதுரை, சந்திராயன் திட்ட இயக்குனர். மூணாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நாராயணன், திரவ உந்து சக்தி மைய இயக்குனர். நாலாவது யாருன்னா ஏ ராஜராஜன், ராக்கெட் ஏவுதலுக்கு அனுமதி அளிக்கும் வாரிய தலைவர். அஞ்சாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் சங்கரன், யுஆர் ராவ் விண்வெளி மைய முன்னாள் இயக்குனர். ஆசிர் பாக்யராஜ் வந்து 6வது விண்கல இயக்குனர், உயர் சோதனைத்துறை விஞ்ஞானி. அதுக்கப்புறம் 7வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் வனிதா, இஸ்ரோ முதல் பெண் திட்ட இயக்குனர். அதுக்கப்புறம் வீரமுத்துவேல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராயன் 3 திட்ட இயக்குனர். நிகர்ஷாகி யார்னா, ஆதித்யா எல் திட்ட இயக்குனர். அதாவது இவங்க 9 பேத்துக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளிரும் தமிழ்நாடு மிளிரும் தமிழகம் சொல்லிட்டு இவங்களுக்கு 9 இந்த 9 பேர்த்தை தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தருக்கும் தலை 25 லட்சம் கொடுத்துட்டு பாராட்டு சான்றிதழ் இதெல்லாம் வழங்கப்பட இருக்கிறதா அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. நெக்ஸ்ட் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரவுகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் இது வரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடு எங்கே எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 1931 தான் எடுத்திருப்பாங்க. சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி தான் ஜாதிவாரி கணக்கெடு இது வரைக்கும் எடுத்திருப்பாங்க. இப்போ சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இப்போ முதல் ஜாதிவாரி கணக்கெடு எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா, பீகாரில் எடுத்திருக்காங்க. அதில் மிகவும் பற்படுத்தப்பட்டவர்கள் 36%, இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் 27.13%, பட்டியலின வகுப்பினர் எவ்வளோனா 19.65%, உயர்கோட வகுப்பினர் ஜென்ரலுக்கு 15.52%, பழங்குடி வகுப்பினருக்கு எஸ்டி எவ்வளோனா 1.68%. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சர்வதேச இணையவேக தரவரிசை ஓக்லா நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்கு. 5G இணைய சேவை, அதாவது அதில் அந்த 5G இணைய சேவையில் இந்தியா வந்து 8வது பிளேஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தரவரிசையில் 47வது இடத்துல வந்திருக்கு. முதல் 3 இடங்களில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UAE, கத்தார், குவைத்து, இதுதான் முதல் 3 இடங்களில் வந்திருக்கு. ஒரு ரீகேப் பார்க்கலாம். வேர்ல்டு நேச்சர் டே அக்டோபர் 3 அனுசரிக்கப்படுகிறது. நோபல் பிரைஸ் வந்து மருத்துவத்துக்கான நோபல் பிரைஸ் வந்து ரெண்டு பேருக்கு கொடுத்துருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா, கேத்தலின் கரிகோ, ரெண்டாவது வந்து ட்ரூ வைஸ்மேன். இவங்க ரெண்டு பேருக்கு எதுக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது இவங்க வந்து நியூக்ளியோடைன் சொல்லிட்டு ஒரு மூலக்கூறுகளை வந்து மாற்றம் தொடர்பான கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வந்து கொரோனா காலத்தில் மருந்து தயாரிக்க யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து மருத்துவத்துக்கான நோபல் பிரைஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒளிரும் தமிழ்நாடு மிளிரும் தமிழகம் சொல்லிட்டு இவங்களை வந்து கௌரவிக்கும் விலையும் இவங்களுக்கு வந்து பாராட்டு சான்றிதழ் வந்து வழங்க போகிறதா வெளியிட்டிருக்காங்க. 9 பேத்துக்கு, அந்த 9 பேத்துக்கும் தலா 1 லட்சம் வந்து 25 லட்சம் வந்து ஒவ்வொரு பேத்துக்கும் 25 லட்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாராட்டு விழா நடத்தி அவங்களுக்கு வந்து சான்றிதழ் வழங்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அந்த 9 பேர் யாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகள் எப்போ வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா, கடைசியாக 1931 தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ சுதந்திரத்துக்கப்புறம் பீகார் ஃபஸ்ட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் பிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்வதேச இணையவேக தரிசையில் இந்தியா வந்து 8வது இடத்துல இருக்குது அப்படின்னா, 47வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல, செகண்ட் இடத்துல, தேர்ட் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UAE வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, கத்தார் வந்து செகண்ட் இடத்துல இருக்குது, குவைத் வந்து 3வது இடத்துல இருக்குது, அதே இந்தியா 8வது இடத்துல இருக்குது அப்படின்னா, 47வது இடத்துல இந்தியா இருக்குது. இப்போ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒளிரும் தமிழ்நாடு மிளிரும் தமிழர்களில் எத்தனை பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். ஒளிரும் தமிழ்நாடு மிளிரும் தமிழர்கள் இருக்காங்களா, ஒளிரும் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னா, ஒளிரும் தமிழர்கள், அதுக்கப்புறம் ஒளிரும் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் மிளிரும் தமிழர்கள் சொல்ல, அதுக்கு வந்து எத்தனை பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ லட்சம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. அவங்கள ஊக்குவிக்க வேகமாக விஞ்ஞானிகளுக்கு வந்து எவ்வளோ லட்சம் வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஜாதிவாரி கணக்கீடு ஃபஸ்ட்டு வந்து எப்போ எடுத்தாங்க, ஃபஸ்ட்டு ஜாதிவாரி கணக்கீடு வந்து எப்போ எடுத்தாங்க, இப்போ வந்து எந்த மாநிலம் வந்து எடுத்திருக்கு, அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோபல் பிரைஸு, மருத்துவத்துக்கான நோபல் பிரைஸ்க்கு ரெண்டு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மருத்துவத்துக்கான நோபல் பிரைஸ் வந்து ரெண்டு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யார், அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக இயற்கை தினம் எப்போன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம்
இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குது அந்த 5G இணைய சேவையில் ஒரு தரவரிசை பட்டியல் வந்து வெளியிட்டிருப்பாங்கள்ல, அதில் இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.